வெல்கம் டு கிச்சன் சமையல் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது புத்தர் சொன்ன கதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புத்தரும் பூர்ணாவும். புத்தரின் சீடர்களில் முக்கியமானவர் பூர்ணா. அவர் தர்ம பிரச்சாரம் செய்ய புறப்படுவதற்கு முன்னால் புத்தரின் அனுமதி கோரினார். உடனே அவர்கள் இருவர் இடையே நடந்த பேச்சுவார்த்தை பின்வரும் கதை கருவாகும். பூர்ணா, எங்கே போய் தர்ம பிரச்சாரம் செய்ய போகிறாய் என்கின்றார் புத்தர். குருவே, சூறை பரையானந்தம் என்ற இடத்தில்தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளேன் என்கின்றான் பூர்ணா. அதுவா, அங்கு உள்ளவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர் ஆயிற்றே. உன் அறிவுரைகளை ஏற்காமல் உன்னை இகழ்ந்து பேசினால் என்ன செய்வாய் என்கின்றார் புத்தர். அதனால் என்ன, கையால் அடிக்காமல் விட்டார்களே என்று மகிழ்ச்சியுடன் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்வேன் என்கின்றான் பூர்ணா. உடனே வந்து குரு வந்து கேட்குறாரு, சரி அப்படியே கைகளால் கால்களால் குத்துவிட்டால் என்ன செய்வாயாம் என்கின்றார் புத்தர். அதனால் என்ன, ஆயுதங்களை கொண்டு தாக்கவில்லையே என்று எண்ணி மகிழ்ந்து என் தர்ம பிரச்சாரத்தை தொடர்வேன் குருவே என்கின்றான் பூர்ணா. உடனே குரு கேட்கிறார், அது சரி, ஆயுதங்களை கொண்டு தாக்கினால் என்ன செய்வாயாம்? அதற்கு பூர்ணா, அதனால் என்ன, ஆளை கொல்லவில்லையே, அந்த அளவுக்கு நல்லவர்கள்தான் என்று எண்ணி என் பணியை தொடருவேன். என் கடன் பணியை செய்து கிடப்பதே என்னுள் முழு மூச்சா ஆகும் என்கின்றான். குரு, சரி உன்னை கொன்று போட்டுவிட்டால் என்ன பண்ணுவாய் என்கின்றார். மிகவும் மகிழ்ச்சியுடன் இறப்பேன். அட, இவ்வளோ சீக்கிரமாக நிர்வாண நிலையை, அதாவது முத்தி அடைவதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க, அடைவேன் என்கின்ற முத்தி அடைய உதவினார்களே என்று அகம் மகிழ்வேன், உள்ளம் குளிர்வேன் என்றான் பூர்ணா. புத்தர் இதை கேட்டுட்டு பூர்ணா கிட்ட சொல்கிறாரு, பூர்ணா உன் இஷ்டப்படியே செய், நீ பரிபூர்ணமாக பக்குவம் பெற்று விட்டாய் என்று சொல்லி பொறுமையின் சின்னமாக பூர்ணாவுக்கு ஆசி வழங்கினார். இதுவே இதோட கதை ஆகும். இதோட மாரல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையை கையாள்கிறோமோ அது மிகவும் சிறந்தது. மெச்சூரிட்டி என்பது நம்ம எந்த ஒரு நிலையிலும் அடுத்தவரை புரிந்து கொள்கின்றோமோ. இன்னும் சொல்ல போனால், நம்ம அந்த செகண்டில் நம்ம பொறுமையாக கடந்து செல்கிறோம் பாருங்கள், அதுதான் வந்து மெச்சூரிட்டி என்கின்றார் புத்தர். இதுவே இதோட கதையும் ஆகும்.